வணக்கம். தமிழ் சினிமாவில் மற்ற லாங்குவேஜ்லேருந்து ரைட்ஸ் வாங்கியோ இல்லை மற்ற மொழி படங்களில் சுட்டோ படங்கள் எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் மற்ற மொழிகளில் வெளிவந்த நாவல்ஸ்லேருந்தோ இல்லை தமிழில் வெளிவந்த கதைகள் சிறுகதைகள்லேருந்து வெளிவந்த படங்கள் என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அன்னியன், இது சங்கர் விக்ரம் காம்பினேஷனில் வந்த மிக பிரம்மாண்டமான சூப்பர் ஹிட் படம். ஸ்பிளிட் பர்சனாலிட்டியை மையப்படுத்தி வந்த ஒரு படம். இதனோட இன்ஸ்பிரேஷன் இங்கிலீஷ் நாவலான டெல் மீ யுவர் ட்ரீம்ஸ். இந்த கதையில் ஹீரோ இன்ட்ரோவர்ட்டான ஒரு ப்ரொஃபஸர். அவருக்குள்ளேயும் ஸ்பிளிட் பர்சனாலிட்டி வந்து சில ரிவெஞ்ச் எடுப்பாரு. தன்னோட பர்சனல் காரணங்களுக்காக ஸ்பிளிட் பர்சனாலிட்டி எடுத்து ரிவெஞ்ச் எடுப்பாரு. ஆனா அன்னியன்ல இதையே சமூக அக்கறையா மாத்திருப்பாங்க. அயன், கே வி ஆனந்த் சூர்யா காம்பினேஷன்ல வெளிவந்த சூப்பர் ஹிட் படம். இந்த படத்தோட டயலாக் ரைட்டர்ஸ் சுபா. இவங்க எழுதிய மாடிப்படி ஏழை அப்படிங்கிற ஒரு நாவல்ல இருந்து ஒரு சின்ன நாட் மட்டும் எடுத்துட்டு கே வி ஆனந்த் இதை சினிமாவுக்காக டெவலப் பண்ணியிருப்பாரு. சமீபத்தில் வெளிவந்த சைத்தான், இதனோட ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க சுஜாதா சார் எழுதிய ஆ என்கிற நாவலை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. இந்த ஆ நாவலில் ஹீரோவுக்கு திடீர்னு ஜெயலட்சுமி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பேசுகிற மாதிரியும் காதுக்குள்ளே அந்த கேரக்டர் மறுபடி பேசிக்கிட்டே இருக்க மாதிரியும் அந்த ஜெயலட்சுமியை தேடி போகிற மாதிரி இருப்பாங்க. இதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக கணேஷ் வசந்த் இவங்க ரெண்டு பேரையும் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருப்பார் கதையில். ஆனால் படத்தில் அந்த கணேஷ் வசந்த் கேரக்டரை எடுத்துட்டு சம்மந்தப்பட்ட ஹீரோவை தேடி போகிற மாதிரி மாற்றியிருப்பாங்க. ஆனந்த தாண்டவம், இப்படி ஒரு படம் வந்துச்சான்னு கேட்குறீங்களா? எஸ், சில வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு. இந்த படம் சுஜாதா சார் எழுதிய பிரிவோம் சந்திப்போம் அப்படிங்கிற ஒரு ரொமான்டிக் நாவலை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. 1980s வெளிவந்த ஒரு சூப்பரான ஃபேமஸ் ரொமான்டிக் நாவல் தான் இந்த பிரிவோம் சந்திப்போம். அந்த காலத்தில் நடக்கிற கதை, தான் காதலிச்ச பொண்ணு இன்னொருத்தரன் கல்யாணம் பண்ணிட்டு அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிடுவா. ஆனால் இதே பையனும் அமெரிக்காவில் வேலைக்கு போகிறப்போ அந்த பொண்ணு அங்கே படுற கஷ்டத்தை பார்த்துட்டு லவ்வர் எப்படி காப்பாற்றுறான் அப்படிங்கிறது தான் இந்த பிரிவோம் சந்திப்போம் நாவலோட கதை. இதை படத்தில் ரொம்பவே சொதப்பியிருப்பாங்க, அதனால் இந்த படமும் எடுபடலை. பரதேசி, இது எரியும் பனிக்காடு அப்படிங்கிற ஒரு மலையாளம் நாவலிருந்து இன்ஸ்பயர் ஆகி எடுத்த படம். இந்த நாவலில் டிஎஸ்டேட் தொழிலாளர்கள் படுற கஷ்டத்தை ரொம்பவே சூப்பராக சொல்லியிருப்பாங்க. அதையே தான் பாலாவும் பரதேசி படத்தில் சினிமாவுக்கு ஏற்ற மொழிகளோட மாற்றியிருப்பார். கன்னத்தில் முத்தமிட்டால், சுஜாதா சார் எழுதிய குடை அப்படிங்கிற சிறுகதை தான் இந்த படத்தோட இன்ஸ்பிரேஷன். குடை படத்தில் தத்து எடுக்கப்பட்ட ஒரு குழந்தை பெற்ற அன்னையை தேடி போகிற மாதிரி ஒரு கதை தான். இதில் தான் ஸ்ரீலங்கா கலர் பூசி மணிரத்னம் எடுத்திருப்பார். பச்சை கிளி முத்துச்சரம், இது டீரைல்டு அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் நாவல் பேஸ் பண்ணி எடுத்த படம். ட்ரெயினில் போகிறப்போ கல்யாணமான ஒருத்தனுக்கு புதுசாக ஒரு பொண்ணு பழக்கமாகும். அந்த பொண்ணுகிட்ட மாட்டிக்கிட்ட பிறகு அந்த ஹஸ்பண்ட் படுற பாடு தான் இந்த டீரைல். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிரிப்பிங்கான த்ரில்லர் தான் இந்த டீரைல்ட். இதையே தமிழுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அடாப்ட் பண்ணியிருப்பார் கௌதம் மேனன். கண்டுகொண்டேன் சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான இங்கிலீஷ் நாவல். ஒரு வாழ்ந்துகிட்ட பிரிட்டிஷ் குடும்பத்தோட ரெண்டு பெண்கள் எப்படி லைஃப்பில் போராடி ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறதா இந்த நாவல். இதே நாவலை பேஸ் பண்ணி ஏகப்பட்ட இங்கிலீஷ் படங்கள் வந்திருக்குது. இருந்தாலும் தமிழில் பியூட்டிஃபுல்லாக அடாப்ட் பண்ணியிருப்பார் ராஜீவ் மேனன். தில்லானா மோகனாம்பால், ஆனந்த விகடனில் 1960களில் வெளியான ஒரு தொடர் கதை கம் நாவல். கொத்தமங்கலம் சூப்பு அப்படிங்கிற அற்புதமான ரைட்டர் எழுதிய இந்த கதைக்கு சிவாஜி அண்ட் பத்மினி உயிர் கொடுத்திருப்பாங்க. என்ன கேட்டால் தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் நாவல் டு சினிமா இந்த தில்லானா மோகனாம்பால் அப்படின்னு சொல்லலாம். ஸ்வர்ணமுகி, பார்த்திபன் தேவயானி நடித்து 1990s வெளிவந்த இந்த படமும் விகடனில் இதே பேரில் தொடர்கதையாக வெளிவந்தது. கதைக்கு இருந்த வரவேற்பை பார்த்துட்டு இதே ஸ்வர்ணமுகியை சினிமாவாகவும் எடுத்தாங்க. இதே மாதிரி தமிழ் சினிமாவில் ரொம்ப காலமாகவே நாவல்கள்லேருந்தும் சிறுகதைகள்லேருந்தும் சினிமாவுக்கு நிறைய விஷயங்களை எடுத்திருக்காங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா மகேந்திரன் சாரின் முள்ளும் மலரும். இதுவும் முள்ளும் மலரும் அப்படிங்கிற பேரில் வெளியான ஒரு நாவல். இதைத் தொடர்ந்து உதிரி பூக்கள், இது சிற்றன்னை அப்படிங்கிற ஒரு நாவலை பேஸ் பண்ணி எடுத்திருப்பார். சில நேரங்களில் சில மனிதர்கள், இதுவும் இதே பேர்லேயே வெளியாகியிருக்கும். ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், இந்த கதையும் இதே பேரில் வெளியாகியிருக்கும். ஒரு ஊதாப்பூ கண் சுமிட்டுகிறது. இப்படி அந்த நாவலோட பேரை வச்சே தமிழ் சினிமாவில் அதே பெயர்லையும் படங்கள் எடுத்திருக்காங்க. இந்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. வேற ஏதாவது படங்கள் மிஸ் ஆயிருந்தா அதை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த புதிய சேனலான சினிமா கிச்சடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் சினிமா கிச்சடி.